ஷோரூமில் நைட்டு 12:30 அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த டைமில் ஒரு நபர் உள்ள என்ட்ராயிருக்கிறாரு. என்ட்ராகி ரேண்டமாக அங்கங்கே ஜுவல்லரிஸ் எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு வந்த வழியிலே திரும்பி அதில் போயிருக்கிறோம். அப்படி இப்போ இதில் நைட்டு நடந்துருக்கு. காலையில் கடையை திறந்ததுக்கப்புறமா பார்த்த உடனே தெரியல. அதுக்கப்புறமா அங்கங்கே மிஸ் ஆகிருக்கிறத பார்க்கும்போது திருட்டு போயிருக்கிறது தெரிஞ்சு போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. காவல்துறை C1 இன்ஸ்பெக்டர், AC காட்டூர், DC நார்த் எல்லாருமே இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ நானும் வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இதில் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட், ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டுருக்குறாங்க. அதே போல் மோப்பனாய் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. இங்கே வந்து ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க மேலவே. இப்போ அவங்க யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது வந்த நபர் யார் அப்படிங்கிறத சம்பவ இடத்துல ஒரு சில குளூஸ் கிடச்சிருக்குது, தடயங்கள் கிடச்சிருக்குது. அந்த தடயங்கள் அதே போல் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் கிடச்சிருக்கக்கூடிய தடயங்கள் இதெல்லாம் வச்சு 5 தனிப்படைகள் இதில் அமைக்கப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிப்போம். இப்போ பார்க்கும்போது கண்காணிப்பு கேமராக்களில் பார்க்கும்போது ஒரு நபர் தான் தெரிகிறாரு. வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்குறோம். கூடிய சீக்கிரமாக தனிப்படையினர் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடும். அதாவது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்ருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்ருக்கிறதுனால சரியாக சொல்ல முடியல. பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 200 செவரன்ஸ் இருக்கும். அலாம் சிஸ்டம், கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது பட் அலாம் சிஸ்டம். செக்யூரிட்டி அதான் மேலேயே ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க, ஸ்டாஃப் தங்கியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்திருக்கிறார். சிசிடிவியில் வந்து உள்ளே இருக்கும்போது முகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது. பட் எல்லா கேமராக்களையும் பார்த்துட்ருக்கோம். முகம் முடியதும் போடலை, சட்டையை எடுத்து ஒரு சில கேமராக்கள்லாம் மறைக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்ற நிறையா கேமராக்கள் இருக்குது, அது எல்லாமே ஆய்வு செஞ்சிட்ருக்குறோம். உள்ளே வெண்டிலேட்டர் வழியாக போயிருக்கா எப்படி சார்? இப்போ பார்க்கும்போது அதான் அந்த ஏசி வெண்ட் வழியாக போன மாதிரி இருக்குது. இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போது அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே கூட விசாரிச்சுட்ருக்கோம். ஒரு ஆள் தான் தெரியுது, ஒருத்தர் தான் வெளி கேமராலையும் தெரியுது, அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் ரிப்போர்ட் ஆகிருக்குது. இல்லை அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்ருக்குறாங்க. இல்லை தான் சொன்னல இப்போ பார்த்துட்டு அது நிறைய இல்லை, அது இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம அது இல்லை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் இப்போ குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வெளியூர் மாதிரி தெரியல, வெளியூர் மாதிரி தெரியல. பட் உறுதியாக இல்லை, ஒரு அதான் அந்த அக்யூஸ்ட் அந்த இவருடைய பர்க்லரோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி. இது நடந்தது 12:30 to 1 அந்த டைமுக்குள்ள. அதிகாலை 4 மணிக்கு இங்கே சண்டை நடந்துருச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.